திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை போலியான ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்ய முயன்ற வழக்கில் எழுத்தர் சாட்சிகள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்டிக் கொடுத்தது எப்படி? போலி ஆவணம் மூலம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்க முயன்ற நபர்கள் இவர்கள். சிசிடிவி மூலம் இவர்கள் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் 1401/1 என்ற சர்வே நம்பரில் சென்னையைச் சேர்ந்த கௌசல்யா ஆத்ரிகா மற்றும் அர்ஜுன் தாஸ் ஆகிய இருவரின் பெயர்களில் 80 சென்ட் நிலம் உள்ளது. அந்த நிலத்தின் பத்திரத்தை 2020 ஆம் ஆண்டு காணவில்லை எனவும் அதன் நகல் வேண்டும் எனவும் மர்ம நபர்கள் பத்திரப்பதிவு துறைக்கு விண்ணப்பித்துள்ளனர். இதனை அறிந்த இடத்தின் உரிமையாளர்கள் அந்த நபர்கள் மோசடி நபர்களாக இருக்கலாம் என கொடைக்கானல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று சம்பந்தப்பட்ட இடத்தை போலி ஆவணங்கள் மற்றும் போலி ஆதார் கார்டு மூலம் விற்பனை செய்வதற்காக ஒரு கும்பல் கொடைக்கானல் சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகியுள்ளது. சந்தேகமடைந்த சார் பதிவாளர் உடனடியாக நில உரிமையாளரை தொடர்பு கொண்டபோது அவர்கள் தாங்கள் விற்கவில்லை என தெரிவித்துள்ளனர். சார் பதிவாளரின் நடவடிக்கைகளை கண்காணித்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. உடனடியாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளுடன் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்த எழுத்தர் 50 வயதான சலேத் கில்பர்ட் ராஜா இட விற்பனைக்காக தனது ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை அளித்த கொடைக்கானலைச் சேர்ந்த 42 வயதான அந்தோனி பெர்னாண்டோ, 29 வயதான ஆல்வின் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். போலி ஆவணங்கள் மூலம் இடத்தை விற்க முயன்ற முக்கிய குற்றவாளி கொடைக்கானலைச் சேர்ந்த காளிமுத்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ளார். மேலும் இந்த போலி பத்திரப்பதிவு செய்வதற்கு ஆள்மாறாட்டம் செய்து இடத்தின் உரிமையாளர் போன்று நடித்த 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.